என்னங்க சிவாஜி இப்படியாகி போயிடுச்சு இன்னைக்கு வீடியோவில் இந்த எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இவங்க ஃபைனல்ஸ் போயிட்டாங்க ஸோ ஃபைனல்ஸில் எஸ்ஆர்ஹெச் கப் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அது எதுனாலங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ஆரோட மேட்ச்சில் எப்படி எஸ்ஆர்ஹெச் அவங்களோட முதுகு உடச்சி ஜெயித்தாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு பாருங்கள் உலகத்தமிழ்நோக்கள் அனைவருக்கும் வெற்றி வணக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ நேற்று மேட்ச்சில் ஆறு டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுதுன்னா இவங்க ஃபஸ்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது சேசிங்கில் இவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்டார்டிங்கில் சீசனோட ஃபஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் சேஸ் பண்ணி தான் இவங்க ஜெயித்தாங்க அதே சீசனோட செகண்ட் ஆஃபில் நிறைய மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் தான் சொல்லப்பினாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவங்களோட பேட்டிங் ஸ்ட்ரெந்த் சேசிங்ன்றனால இவங்க சேசிங்கே தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அதெல்லாம் ஓகே ஆனால் நம்ம விளையாடுறது எங்கே சென்னை பெச்சு இங்கே ஜேசிங்கிறது வந்து ஒரு குதிர்கும்பான விஷயம் தாங்க ஏன்னா ஒன்று ரெண்டு மேட்சஸ் ஆனால் அவங்க டீம் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் மேஜர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு நல்ல ஸ்கோர் போட்டாலே மேட்ச் க்ளோஸ் ஸோ அந்த மாதிரி தான் இது மாதிரிலாம் விளையாண்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு சேசிங் எடுத்துக்கிறது கரெக்டானு கேட்டால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இப்படியும் போவும் அப்படியும் போவோம் இருந்தாலும் சஞ்சு வேறு வழி இல்லாமல் அவங்களோட பேட்டிங்ஸ் இதை கம்பேர் பண்ணி சேசிங்கே எடுத்துட்டாரு அட் த சேம் டைம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் கிங்கு ஸோ அவங்களுக்கு இது ஃபேவராக அமைஞ்சிருச்சு ஸோ ஓகே இது எஸ் எஸ் எஸ்ஹெச் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலில் முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி ஒன்று ஸ்ட்ரைக் ரேட்டு இது வந்து ஒரு போர் ஸ்ட்ரைக் ரேட்டு தான் என்ன நேற்று மேட்சில் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் இந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கிறது இது ஒரு கேமியோவாக ஆடி இருக்கிறது ஓகேன்னு சொல்லலாம் ஏன்னா ஓப்பனிங் இறங்கி அஞ்சு ரனில் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிட்டு வரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த வித்தியாசத்தை இவர் நேற்று உருவாக்கிட்டே தான் சொல்லணும் ஆனால் இவர்கிட்ட எதிர்பார்த்ததே வேறு ஒரு பத்து ஓருக்கு நூறு பத்து ஓவர் நூற்றம்பது இந்த மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க ஹைதராபாத் இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி வராதனால ஸோ ஓகே சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அந்த கான்செப்ட்டில் இவர் அடித்த ஸ்கோர் ஓகே ஸோ அடுத்து நம்ம அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அஞ்சு பாலில் பன்னெண்டு ரெண்டு ஓப்பனிங் நல்லா தான் அதிரடியாக தான் ஆரம்பித்தார் ஆனால் ஒழுங்காக அப்படியே அமைதியாக அடுத்த ஓவர் போயிருக்கலாம் மறுபடியும் ஒரு ரிஸ்கி ஷார்ட்டை ட்ரை பண்ணி கேட்சை கொடுத்துட்டு நீட்டாக அப்படியே பெவிலியன் போயிட்டார் இவர் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் தவறுபடியாகிட்டாரு அபிஷேக் இவர் மட்டும் இந்த பிளே ஆஃபில் அடிச்சிருந்தாருனா கண்டிப்பாக இந்தியன் செலக்டர்ஸ்னால இவர் பெரிதும் ஒரு ஃபோக்கஸில் வந்திருப்பார் அந்த வாய்ப்பை இன்றைக்கி தவறு விட்டார் ஸோ ஓகே ஃபைனல் இன்னொரு வாய்ப்பு இருக்குது அந்த ஃபைனல்ஸில் மட்டும் இவர் அடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் செலக்டர்ஸோட அந்த லிஸ்ட்டில் ஒரு அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே இவர் வந்துடுவார் ஏதோ ஒரு மேட்ச்சில் ஸோ அடுத்த நம்பர் ராகுல் பிரபாத்தி நேற்று மேட்ச்சில் அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணாருங்க ஆமாங்க இவர் பாஞ்சு பால் முப்பத்தேழு ரன் அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தாறு ஸ்ட்ரைக்கில்ட்டு ஏன்னா ஓப்பனிங் இவங்க சொதப்பி வைச்ச வேலையை அப்படியே மாற்றி நேற்று மேட்ச்சில் சூப்பராகவே ட்ரிப்பாத்தி மாற்றி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் இவருக்கு ஒரு நல்ல கிரெடிட் நம்ம கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னு ஏதாவது ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ட்ரிப்பாத்தின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஓப்பனிங் மந்தமாக ஆரம்பிக்கும் போது அடுத்த யாராச்சும் ஒரு புஷ் பண்ணணும் அந்த புஷ்ஷை இவர் கரெக்டாக மேலேருந்து பண்ணிவிட்டாருன்னு தான் சொல்லுவோம் இவர் நாக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முப்பத்தி நாக்காக இருக்கலாம் ஆனால் இவர் அடித்த அந்த இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு டீமோட மொமெண்ட்டத்தை மாற்றி கொடுத்துச்சு அந்த ஒரு காரணத்தினால ஹைதராபாத் ஒரு டீசெண்டான ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைங்கிற ஒரு ஸ்கோருக்கு போனாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நேற்று எய்டன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நடுவில் மேட்ச் ஒகர வச்சுட்டாங்க அப்படி இருக்கும்போது நேற்று வந்து இவரும் அடித்து பார்த்தாரு என்னமோ இவர் பேட்டிலுக்கு போல இருக்கு ஒரு அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸோ அடுத்து நம்ம என் நம்பகத்தன்மையான பிளேயருங்க ஹைதராபாத் பிளே ஆஃப் வரைக்கும் வந்துருக்காங்கன்னா இவர் ஒரு முக்கிய காரணே சொல்லலாம் ஏன்னா இவரை பார்த்து ஆப்போரண்ட் டீம் பவுலர்ஸ்லாம் பைத்துட்டுருக்கறதுனால எடுத்து ஒரு நல்ல பவுலரே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வரமாட்டாங்க எல்லாருமே இந்த டெத் ஓவர்ஸுக்கு வச்சுக்கிறாங்க எதுக்காகன்னா இந்த கிளாஸ்ன்னு வருவார் அடி பிளந்துருவார் அப்படிங்கிறனால எல்லாம் நல்ல பவுஸும் தூக்கிட்டு போய் செகண்ட் பத்து ஓவரில் வச்சுருக்காங்க ஸோ இதனால் ஹைதராபாத்துக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பத்து ஓவரில் ஒரு சுமாரான ஆவரேஜான பவுலர்ஸ் பவுல் பண்ணும்போது அட்டிச்சு பிச்சு எடுத்து அங்கேயே மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால தான் பத்து ஓருக்கு நூற்றம்பது பத்து ஓருக்கு நூற்றி முப்பதுன்னு இந்த அபிஷேக் சர்மாவும் ஜாக்ஸ் செட்டும் போட்டு புலந்து எடுத்துட்றாங்க இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ ஸ்டார்டிங் பத்து ஓவர்லேயும் இப்படி எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் மேட்ச்சில் ஒன்றுமே இருக்காது ஸோ அந்த வேலையை தான் கிளாஸ் பார்த்து தராரு ஹைதராபாத்துக்கு அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மேட்சுக்கு முப்பத்தி நாலு பாலுக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு நாலு செட்ஸ் இது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தேழு ஸ்ட்ரைக் லைட்டில் ஆடி கொடுத்துருக்காரு இது ஒரு நல்ல ஒரு சூப்பர் நாக்னே சொல்லலாம் இவோட இந்த தான் ஹைதராபாத் ஒரு டீசெண்டாக ஸ்கோர் எடுத்துனாங்கன்னு இன்னொரு தரப்பில் நம்ம சொல்லலாம் அடித்தே சொல்லலாம் ஸோ அடுத்து மித பேட்ஸ்மேன் யாருமே ஒத்துழைப்பு தராதனால ஹைதராபாத் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சிங்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்கோருக்கு போனாங்க ஸோ இந்த பேட்டிக்கான கிரெடிட்டை ஃபஸ்ட் நம்ம ட்ரெவிஸ் எடுத்து கொடுக்கலாம் அடுத்தது ரகுல் த்ரிபாதிக்கு மேஜராக கொடுக்கலாம் அடுத்து ரொம்ப ஒரு மேஜராக ஒரு மெச்சூர் நாக்காடுன்னு க்ளாஸ் எனக்கு தாங்க கொடுக்கணும் ஸோ அடுத்து ஆறு பவுலிங் பார்த்தீங்கன்னா நேற்று டென் பால்ட்டு நாலு ஓவர் போட்டு நாற்பத்தஞ்சு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ரன்ஸ் படி இவர் நல்லா அடி வாங்கிட்டார் தான் சொல்லுவோம் ஆனால் விக்கெட் படி நல்லா இருந்தால் சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் நேற்று ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா நேற்று சூப்பர்வாக கண்டெய்ன் பண்ணியிருக்காரு நாலு ஓவர் போட்டு இருபத்தஞ்சி ரன் தான் கொடுத்துருக்காரு ஆனால் ரெண்டு விக்கெட்டு ரன்ஸும் கம்மியாக விட்ருக்காரு விக்கெட்டும் ஒரு ரெண்டு விக்கெட் டீசெண்டாக எடுத்திருக்காரு அந்த வகையில் இவர் நம்ம கிரெடிட்டை கொடுக்கலாம் ஸோ அடுத்து இந்த ஆவேஸ்காரன் பயங்கர ஆவேசமாக பால் போட்டு நாலு ஓவர் போட்டு இருபத்தேழு ரன் கொடுத்துருக்காரு இதில் இன்னும் ஒரு ஹைலைட்னா இவர் போட்ட ஃபஸ்ட் ஓவர்லேயே பாஞ்சு ரன்னு கிட்டே கொடுத்துட்டாரு மித்த மூணு ஓவர் போட்டு ஒரு பன்னெண்டு ரெண்டு அந்த ரெண்டு தான் வச்சுருக்காரு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இவர் வேறு லெவலில் கம்பேக் எனக்கு கொடுத்தாரு ஸோ இதன் காரணமாக ஒரு மூணு விக்கெட்டை அப்படியே அழைக்க அண்ணி வீட்டுக்கு போயிட்டார் இது ஓவராளோ ஆறாளோட பவுலிங் தரப்பில் இருந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பேட்டிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நேற்று ஆர்ஆர் ஓப்பனிங் மேட்ச் பேட்ச்மேனான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவர் இருபத்தோரு பால் பிடிச்சி நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் ஸ்டைக்கெட்டில் ஆடி கொடுத்துருக்காரு நேற்று மேட்ச்சில் அட்டானசமான பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அட்டகாசமான சொதப்படுங்க இவர் சொதப்பாமல் இருக்கிறத கண்டிப்பாக வின்னு அது எல்லாத்துக்கும் தெரியும் சும்மா இறங்கி விக்கெட் இருக்கிறங்க பேரில் இறங்கி தூக்கி அடித்தா ஒரு லூ ஷாட் மாதிரி ஆடிட்டாரு அந்த ஒரு காரணத்தினாலேயே இவர் விக்கெட்டு விழுந்த உடனே அடுத்தடுத்து சரிவு ஆர்ஆர் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்று இந்த மேட்ச்சில் இவர் என்னதான் அடிச்சிருந்தாலும் மேட்ச் தோறது முக்கிய காரணமாக இவர் தாங்க நம்ம கை அமைக்கணும் ஏன்னா இவர் அந்த லூஸ் விக்கெட்டை விடாமல் கொஞ்சம் அப்படியே உருட்டிகிட்டே இருந்தால் மேட்ச்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போட்டு எப்படி ஆறஆர் வின் பண்ணியிருப்பாங்க அந்த வாய்ப்பு நேற்று பயங்கரமாக அழுவிட்டாங்க இவருனால இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது நம்ம நோக்கம் இல்லை இருந்தாலும் மேட்ச் தோத்துட்டுச்சே ஃபேன்ஸ் வறுத்து போடுவோம்லே அதுக்குண்டான காரணத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்ல அதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம் ஸோ இந்த மேட்ச்சில் இந்த டாம் போலர் பார்த்தீங்கன்னா பதினாறு பால் பிடிச்சி பத்து ரன்னு சுகர் மாத்திரையை போட்டு வந்து ஆடிருப்பாருன்னு நினைக்கிறேன் சுத்தமாக ஒன்றுமே இல்லை ஒரு ப்ளே ஆஃப் சேஸிங்க போய் நம்ம இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தோம்னா எப்படி மேட்ச் ஜெயிக்கும் அட்லீஸ்ட் நம்ம ஒன்று ரெண்டு பாலுக்கே அவுட் ஆகியிருக்கணும் இல்லாட்டினா ஒரு அதிரடியாக சுற்றி ஏதாச்சும் அவுட் ஆகி பதினாறு பால் தின்னுட்டு பத்து ரன்னு அடித்தா நம்ம எப்படி தேருவோம் ஸோ கஷ்டம்தான் ஸோ அடுத்து இந்த சஞ்சு சாம்சன் இவர் பதினோரு பால் பிடிச்சி பத்து ரன் அடிச்சிருக்காரு நேற்று நல்லா தான் வழக்கம் போல் எடுத்துகிட்டு போயிருந்தார் இவர் ஏதோ பேட்டிலக்கு ஹைதராபாதோட பொட்லக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பவுலர்ஸை வச்சு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணாங்க அந்த ஒரு காரணத்தினால நேற்று இவர் விக்கெட்டை லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்க ஹைதராபாத் ஸோ ரியன் பராக் இந்த சீசன் ஃபுல்லாக ஆறு இந்த நிலமையில் ப்ளே ஆஃப் வந்து இருக்காங்கன்னா அது முக்கிய காரணம் இந்த பராக் 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 ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று பத்து பால் பிடிச்சி ஆறே ரன் தான் இவர் ஒரு மேட்ச் வின்னராக இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆர்ஆருக்கு இருந்திருக்காரு ஸோ இவர் விக்கெட் விழுந்த உடனே மேட்ச் க்ளோஸுன்னு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஆர்ஆர் ஆர்னு வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஏன்னா இவர் கொடுத்த கால்ஃபிடன்ஸ் மாதிரி இவருக்கு அப்புறம் இருக்கிற அந்த லோவர் மிடில் ஆர்டரில் யாருமே இந்த சீசன் ஃபுல்லாகவே அடிக்கலை அப்படி இருக்கிறனால கீழே ஆட்களாலும் ஒன்றும் வேலைக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு ஸோ அடுத்து இந்த ரவி அஸ்வின் இவர் போட்டால் டேன் ஆக மாட்டேது ஆப்பன் பவுலர் போட்டால் டேன் ஆகுது அந்த மாதிரி தான் நேற்று இவருக்கு ஒரு ரெண்டு பால் போட்டாங்க அவரே ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு போய் ஏன் பார்த்து எந்தளவுக்கு டேனாக இருந்துட்டு ஸோ மூணாவது பால் விக்கெட் ஆகிட்டு போயிட்டார் வேறு வழி இல்லாமல் ஸோ அடுத்து வந்து சிம்ரன் நெட்மயர் இவர் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சீசன் ஃபுல்லாக இவர் பெருசாக ஒன்றும் அடிச்சு கொடுத்த மாதிரி தெரில அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்சில் இவர் ஆறாரை மட்டும் ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாருனா இவர் இன்னும் ஒரு டீம் பத்து வருஷம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இவர் விட்டுட்டா இருந்தாங்க சொல்லுவோம் பத்து பால் பிடிச்சி நாலு ரன்னு இப்படி நம்ம ஆடினா எப்படி நம்ம டீம் ஜெயிக்கும் ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை அடுத்து நம்ம ரோமன் பவுல் இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனு இவர் பன்னெண்டு பால் பிடிச்சி ஆறே ரெண்டு இவர் மேலே ரொம்பவுமே எதிர்பார்ப்பு இருந்துச்சிங்க ஏன்னா இவர் ஆறு பாலில் அஞ்சு எல்லாம் அடித்து மேட்ச் இருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது சரி பவுல் இருக்கார் பவுல் மட்டும் கிளிக் ஆகிட்டார் அப்படின்னா நீ மேட்ச்சு வின்னு அப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க பார்த்துட்டு இருந்த நம்மளும் அப்படி தான் நினைச்சோம் ஆனால் பவுல் வேறு நினச்சிருக்காரு போல் இருக்கு ஏ என்னையெல்லாம் ஏன் பார்த்தான் போகிறீங்க நான் அவ்வளோ தான் போ அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட நாக்கே இருந்துச்சு ஏன்னா பன்னெண்டு பால் குடிச்ச ஆறு ரன்னு கிட்டத்தட்ட ஓவனுக்கு இருபது ரெண்டாய்ட் தேவைப்படுற இடத்துல இப்படி ஆடினா நம்ம எப்படி ராஜா ஜெயிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ரமன் போலும் ஆடி கொடுத்தாரு ஸோ இவங்க எல்லா ஒரு பக்கம் இது மாதிரி சொதப்ப ஒரே ஒரு மனசு மட்டும் போராடி இருந்தது தான் அது ஜொர் ஜெதல் தான் இவங்க முப்பத்தஞ்சு பால் குடிச்சி ஐம்பத்தாறு ரன் கிட்டத்தட்ட நூற்றி ஸ்டைக்கு ஒரு நல்ல நான் ஆடி கொடுத்துருக்காரு ஆனால் இவருக்கு சப்போர்ட்டிங்காக அந்த சைடில் இருந்து சுத்தமாகவே யாரும் வரல ஸோ அந்த ஒரு காரணத்தினால இவர்னாலையும் மேட்ச் அந்த லைனை தாண்டி எடுத்துட்டு போக முடியல இவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தது தான் கண்டிப்பாக இது ஆர்ஆர் வின்னாக இருப்பாங்க ஏன்னா இவரோட நாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்ஆர்ஹெச்சுக்குமே லைட்டாக டவுசர் கிளம்பு டச்சு இவர் ஆடினா இதாக பார்த்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் ஒன் சைடு மட்டும் இவரை அடிச்சிட்டே இருந்தால் எப்படி முடியும் ஸோ மித்த பேட்ஸ்மென்னு சொல்லப்படனால ஆர்ஆர் தோல்வியை நோக்கி போயிட்டாங்க தான் நம்ம சொல்லுவோம் சொல்லணும் ஸோ அடுத்து எஸ்ஆர்எச்சோட ஃபாஸ்ட் பவுலிங்க பார்த்தீங்கன்னா நம்ம நல்ராஜ் மட்டும் தான் மூணு ஓவர் போட்டு பதிமூன்று ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு மித்த ஃபாஸ்ட் பவர்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பண்ணல இவர் தான் அதில் பெஸ்டாப் பண்ணியிருக்காரு ஸோ அப்புறப்போ எச்ஆர்எஸ் ஜெயிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒன்றும் பண்ணலீங்க இந்த அன்எக்ஸ்பெக்டட் பவுலர்ஸ்ன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க இந்த அபிஷேக் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பவுல் பண்ண தெரியும் நல்லா பண்ணுவார் பேட் கமிங்சோட ஸ்ட்ராட்டஜி எப்படி மாறிச்சுன்னா இந்த சபாஸ் அக்மக் பவுல் பண்ணும்போது நல்லா பால் ஸ்பின் ஆகிறது கண்டுபிடிச்சிட்டாரு அதனால் பேட்ஸ்மேன் திணற ஆரம்பிச்சிட்டாங்க அதை கண்டுபிடிச்ச உடனே அதே லெஃப்ட் லெஃப்டர் பவுலரான அபிஷேக் சர்மாவை கூப்பிட்டு பவுல் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அந்த ஒரு கார்ட்னால சபா சவுமத்துக்கும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி மூணு ரன் மட்டுமே கொடுத்து மூணு விக்கெட்டு அதே அபிஷேக் சர்மாவும் அதே மாதிரியான ஒரு லெப்டனண்ட் பவுலரும் நாலு ஓவர் போட்டு இருபத்தி நாலு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட்டு ஆறாவரோட பாதி பேட்ஸ்மனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினால் தான் நேற்று எஸ்ஆர் வின் பண்ணிச்சிங்க மற்றபடி போய் டோக்கு டோக்குன் பாஸ் பாலிங் போட்டிருந்தா அட்டி செமையாக வாங்கியிருப்பாங்க ஸோ இது ஒரு சாமர்த்தியமான ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பேட் கமிங்ஸ் அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணனால தான் நேற்று மேட்ச் வின் பண்ணாங்க இல்லாட்டு வின் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு சைடு விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஞ்சம் பலவீனமாயிடுறோம் ஸோ அதனாலேயும் மத்த பவுலர்ஸை பெருசாக யாருனாலேயும் டார்கெட் பண்ண முடியல ஸோ இந்த ஒரு காரத்தினாலேயும் ஆராய்ந்து மிகப்பெரிய செட்பேக் ஆகிடுச்சின்னு சொல்லணும் நம்ம ஸோ இவங்களோட வெற்றிக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா பேட் கம்மிங்ஸோட இந்த அபிஷேக்சர் மாவு கொண்டு வந்த மூதாங்க பவுலிங்கில் மிகப்பெரிய ஒரு மூன்னே சொல்லலாம் ஏன்னா இது ஆர் ஆறு பேட்ஸ்மேன் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அந்த ஒரு கான்னால தான் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் ஃபைனல் போயிருக்காங்க சரி ஓகே எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் மேட்ச் எப்போ இருக்கும்னு கேட்டிங்கன்னா கேகேஆர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவான டீம் எஸ்ஆர்ஹச் ஒரு அக்ரஸிவான டீம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கேகேஆர் சைடில் கம்பீர் இருந்துட்டு ரொம்ப அக்ரஷன் கொடுக்குறாரு அந்த ஒரு அக்ரஷன் கான்ஃபிடன்ஸ்னாலே கேகேஆர் இப்பொழுத்தவரை வந்துட்டாங்க இன்னொன்று கேகேஆருக்கு எப்படி ஒரு ஃபைனல்ஸ் விளையாண்டு கப் அடிக்கணும்னு தெரியும் ஆல்ரெடி குவாலிஃபைஸ் ஒன்னுலையே எஸ்ஆர்ஹெச்சை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே எப்படி எஸ்ஆர்ஹெச்சு ஜெயிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் ஆசை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு இரநூத்தம்பது மாதிரி ஸ்கோரை போட்டுட்டு கேகேஆரை சேஸ் பண்ண விட்டால் அவங்க ஜெயிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி எதை வச்சு சொன்னாங்கன்னா ஃபைனலில் அவ்வளோலாம் சேஸ் பண்ண முடியாது பே எப்படி ஒரு சொதப்பல் வரும் ஸோ இதே ஸ்ட்ராஜி ஃபாலோ பண்ணாங்கன்னா எஸ் ஜெயிப்பாங்க அதை விட்டு கேகேஆரை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி இவங்க சேஸ் பண்ண வச்சால் கொஞ்சம் வின் பண்ணுற வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நம்ம ஆளுங்க சேசிங்கில் கொஞ்சம் பீக்கு ஸோ இது டெக்னிகெலாம் நம்ம பார்த்தோம்னா இப்படி தாங்க இருக்குது ஆனால் ஒரு கேப்டனுக்கு கப்படிக்கிற லக்கு யாருக்கு அதிகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் தான் இருக்குது ஏன்னா ரீசெண்டாக இவர் ஒன் டே வேர்ல்டு கப்பே அடிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு கேப்டனாக ஒரு கப்படிக்கிற லக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அது பேட் கமிங்ஸாக அதிகமாக இருக்குது அந்த வகையில் ஒரு குருட்டா லக்குன்னு பார்த்திங்கன்னா பேட் கமிங் செய்ய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இப்போ உதாரணத்துக்கு நம்மளே கோலிங்கை எடுத்துக்கோங்க தோனியாக எடுத்துக்கோங்க தோனிக்கு இந்த கப்படிக்கிற லக்கு ரொம்ப அதிகம் அதே கோலிங் பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்ஷிப் மட்டும்தான் அவர் கப்படிக்கிற லக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் தாங்க பேட் கமிங்ஸுக்கும் ஸ்டேஸ் செய்க்கும் இருக்குது அதனால் தான் சொல்கிறேன் பேட் கமிங்ஸ் கப்படிக்கிற வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இன்னொன்று எஸ்ஆர்ச் கப் அடிச்சுட்டு இந்த காவியம்மரன் பார்த்தீங்கன்னா அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் கொடுக்காம கொடுக்காமல் மாட்டாங்க பாருங்கள் ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் அன்றைக்கி ஃபயர் ஆகி இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கு பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு சரிங்க நம்ம இந்த ஒரு எண்ணிக்கை வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு எனக்கு தெரிவிங்க இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு என்ன சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம் வெற்றி